நம்ம வீடியோஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். இவங்க என்னோட ஃப்ரெண்ட் தான். இவங்க ஒரு சேனல் ஓபன் பண்ணிருக்காங்க. சமையல் வீடியோஸ்லாம் அப்புறம் சமையல் ரிவ்யூஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஹோட்டலுக்கு போய் அதுல இருக்க ஸ்பெஷல் டிஷ்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுமே சமைச்சு வீடியோலாம் போடுறாங்க. பேச்சுலர்ஸ்லாம் எப்படி எப்படிலாம் டிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இவங்க வீடியோஸ்ல சூப்பராகவே இருக்கும். எல்லாருமே ரொம்ப சிம்பிளா சமைக்கிற மாதிரியும் வீடியோஸ் இருக்கும். சமையல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க டிஃப்ரெண்ட் இளவரசர் அவங்க கூட சர்வெண்டா இருப்பாங்கல்ல அவனோட பேரு சுன்யாங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாமா? போன எபிசோட்ல மழையில நனைஞ்சிடவோ ரொம்ப நடுங்கிக்கிட்டே வீட்டுல ஓடி வரா. சந்திரன் அவளுக்கு போத்தி விட்டுட்டு முகத்துல இருக்க தண்ணி எல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கான். இத பாத்துட்டு சிவானி வெக்கப்பட்டுட்டே சந்திரனை பாத்துட்டே சிரிக்கிறா. அப்படியே அவ நெத்தியில முத்தம் கொடுக்கறா. இந்த டைம் கரெக்டா பனிப்பெண்ணும் வந்துடுறா. வந்துட்டு அவ பார்த்து சிரிச்சுட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறா. அந்த பனிப்பெண் இஞ்சி கஷாயம் கொண்டு வந்திருப்பா. அத வாங்கி ஹீரோ ஊதி ஊதி சிவானிக்கு கொடுக்கறான். அத பாத்துட்டு நம்ம மேல இவ்ளோ பாசமா இருக்காரு, ஆனா நமக்கு வேற உடம்பு சரியில்லை. இந்த நேரம் எனக்கு தெரியல, ஆனா இளவரசர் கலை கிரவுன் பிரின்ஸ் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லவும் செம்ம ஷாக் ஆயிடுறா. இப்போ உடனே வேகமா சர்வன்ட வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இளவரசரோட சர்வன்ட் கிட்ட பேசுறா. அவன் கிட்ட எல்லா விஷயத்தையுமே கேக்குறா. நேத்து நடந்த எல்லாத்தையுமே அவனும் சொல்லிடுறா. இளவரசர் உங்களை காப்பாத்த பதவியவே விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றான். சிவானி கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. எல்லாரையும் வெளிய போங்க அப்படின்னு கோவமா கத்திட்டு முகத்தை மூடிட்டு அழுகுறா. இந்த டைம் ஹீரோ வந்து துணியை எடுத்து விடுறான். நான் தான் போக சொன்னேன்ல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்ல அப்படின்னு கத்துறா. ஆனா அங்க நிக்கிறது சந்திரன். அவனை பாத்துட்டு அப்படியே சோகமாயிடுறா. என்ன எப்பவுமே ஏதாவது லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருப்ப, இப்ப என்ன சைலண்டா இருக்க அப்படின்னு சந்திரன் கேக்குறான். இவளும் தள்ளி உட்காந்துட்டு நான் பேசணும் அப்படின்னு சொல்றா. அவனும் அப்படியே பக்கத்துல வந்து உட்காடுறான். நீங்க என்ன விரும்புறீங்களா அப்படின்னு கேக்குறா. ஆமான்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறான் சந்திரன். இவ அந்த பக்கம் திரும்பிட்டு சிரிக்கிறா. இல்ல இனிமே நான் உங்களை லவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. உடனே டாக்குன்னு இளவரசியா மாறிடுறா. இப்போ சந்திரன் இனிமே இல்லையா, அப்ப இதுக்கு முன்னாடி நீ என்ன லவ் பண்ணியா அப்படின்னு கேக்குறான். இங்க இருக்கிறது தான் இளவரசியாச்சே, எனக்கு டயர்டா இருக்கு, என்ன மன்னிச்சிடுங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. சந்திரனும் வெக்கப்படுறா போல சொல்றதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சிவானிய பார்த்து சிரிக்கிறான். வெளியில இளவரசி கலைய நினைச்சிட்டு அழுதுட்டே இருக்கா. இத பாத்துட்டு பனிப்பெண் என்னாச்சு இளவரசி அப்படின்னு கேக்குறா. என்ன லவ் பண்ற மாதிரி ஏமாத்தி இருக்காரு, என்ன அங்க வர வச்சு வீணுன்னே அவமானப்படுத்தி இருக்காரு. அடுத்த கிரவுன் பிரின்ஸ் இளவரசர் சந்திரன் வரக்கூடாதுன்னு தான் பிளான் பண்ணி திட்டம் போட்டிருக்காருன்னு அழுகுறா. இதெல்லாம் கேட்டுட்டு பனிப்பெண்ணுமே அழுகுறா. இனிமே நான் அவரை நேசிக்கவே மாட்டேன் அப்படின்னு அழுதுட்டே இருக்கா. கரெக்டா
சிவானி வந்துடுறா. என்னாச்சு, ஏன் கண்ணத்துல இருந்து தண்ணியா வருது, எனக்கு தொண்டெல்லாம் வலிக்குதே அப்படின்னு புலம்புறா. ஆமா, நாங்க ஏன் திடீர் திடீர்னு மாறுறோம், எப்பெல்லாம் நாங்க மாறுறோம் அப்படின்னு யோசிக்கிறா. இப்போ அந்த பனிப்பெண்ணும் யோசிக்கிறா, அவளுக்கு ஆரம்பத்துல இருந்து ஒரு பொய் சொன்னா மாறுறாங்க அப்படின்னு ஞாபகம் வருது. அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு, ஆமா கண்டிப்பா இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு சிவானி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றா. நீங்க ஏதாவது பொய் சொல்றப்ப மாறுறீங்க அப்படின்னு சொல்றா. அப்படியா, அப்ப செக் பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு சிவானி, எனக்கு இளவரசர் சந்திரனை சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்றா. டக்குன்னு இளவரசியா மாறிடுறா. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு கலைய நினைச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. உடனே பனிப்பெண் ரொம்ப சந்தோஷமா, இளவரசி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், நீங்க பொய் சொல்றனால மாறுறீங்க அப்படின்னு சொல்றா. ஆனா இளவரசி அழுதுட்டே, ஓ அப்படியா, இனிமே கலை இளவரசரை பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு சோகமா சொல்றா. உடனே டக்குன்னு சிவானியா மாறிடுறா. இந்த சீன் செம்மையா இருக்கும். அப்புறம் சிவானி வந்துட்டு, ஐ நம்ம எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம், நல்லா வொர்க் ஆகுது, நாங்க பொய் சொல்றனாலதான் மாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவானி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கா. இந்த டைம் ஒரு ஆளு வந்து, பாட்டி உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். போனதோ கிமி ஃபை அப்படின்னு சொல்றா சிவானி. உடனே பனிப்பெண்ணும் கரெக்டா பண்றா, சொல்லி கொடுத்துட்டா போல. அடுத்து சிவானி எப்படியாவது இளவரசர் கலை கூட இவங்களை பேச வச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்றா. அப்புறம் வேணும்னே இளவரசர் சந்திரனுக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்றா. அட்டாக்குன்னு இளவரசி நந்தினி வந்துடுறா, திரும்ப ஆட ஆரம்பிச்சிடுறா. இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு அரை மணி நேரமா இதையே காமிக்கிறாங்க. திரும்ப அவ எனக்கு கலை இளவரசரை பிடிக்காது அப்படின்னு சொல்றா. திரும்ப சிவானியா மாறுறா. திரும்ப இவ எனக்கு சந்திரன் இளவரசரை பிடிக்காது இப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்கிறாங்க. திரும்ப அப்படியே மாறிட்டே இருக்காங்க. டயர்ட்ல பனிப்பெண்ணும் அழுகிற மாதிரி போயிடுறா. எல்லாம் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருப்பா. உடனே சிவானி, அச்சோ என்னாச்சு, சரி ஓகே ஃபீல் பண்ணாத, திரும்ப ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்ப போய் சொல்லி பாக்குறா. ஆனா ஒர்க் ஆகவே இல்ல. ஐயோ போச்சு போச்சு, இனி போய் கூட ஒர்க் ஆகலையா அம்மாரியோ அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஃபீல் பண்றா. சரி ஓகே, நான் மயக்கம் போடணும்ல, நான் மயக்கம் போட்டு பாக்குறேன், அப்பதான் இது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்த்தாப்புல இருக்க டேபிள் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் களைச்சு விட்டுட்டு டேபிள் ஓங்கி முட்ட போறா. அப்போ பனி பென்டாக்குன்னு இடையில கைய வந்து வச்சிடுறா. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க இளவரசி, உங்களுக்கு அடிபட்டுரும் அப்படின்னு சொல்றா. அடுத்து கலை கிரவுன் பிரின்ஸ் பதவி ஏற்கிற விழா நடக்குது. நம்ம கலை கிரவுன் பிரின்ஸ் ஆகிட்டா செம்ம கெத்தா அழகா வெளியில வந்து நிக்கிறான். இங்க பாட்டிய பாக்க சிவானி வந்திருப்பா. இப்போ கலையும் கரெக்டா வந்துடுறான். பாட்டி பேசிட்டு இருக்கிறப்போ இளவரசர் சந்திரனும் வந்துடுறான். இந்த பாட்டி இதுக்கு முன்னாடி சிவானிய செம்மையா திட்டிட்டு இருப்பா. ஒழுங்கா சந்திரன் விட்டுட்டு போ, நீதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி திட்டே இருப்பாங்க. ஆனா சிவானி இது எதையும் சொல்லாம அமைதியா நின்னுட்டே இருப்பா. எனக்கு கொஞ்சம் வொர்க் இருக்கு, நான் நந்தினி கூட்டிட்டு போனும் அப்படின்னு சந்திரன் சொல்றான். ஆனா பாட்டி எதையுமே கேட்க மாட்டாங்க. உடனே கோவப்பட்டுட்டு, என்னோட வைஃபை யாரும் காயப்படுத்த நான் விட மாட்டேன், அப்படி அவளை காயப்படுத்துறா நான் அவங்களை சும்மாவே விட மாட்டேன், அது ஃபேமிலி மெம்பரா இருந்தாலும் சரி உயர் பதவியில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அப்படின்னு கோபமா பேசிட்டு சிவானிய கூட்டிட்டு போயிடுறான். சிவானிக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த கிழவிக்கு எப்படியாவது சந்திரனையும் சிவானியையும் பிரிச்சுடணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுறாங்க. கலைக்கும் இளவரசிக்கும் இருக்கிற பர்சனல் டிராயிங் பத்தி சந்திரன் கிட்ட போட்டு கொடுத்துடுறா. உன்னோட வைஃப் உன்னை ஏமாத்திட்டு இருக்கா, இளவரசர் கலைக்கு ரகசியமா இந்த டிராயிங்ல தான் தூது சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சந்திரன் ரொம்பவே கஷ்டப்படுறான். இல்ல இருக்காது அப்படின்னு அவன் மனசு சொல்லிட்டே இருக்கு. ஆனா அந்த பாட்டி சொல்றதெல்லாம் கேட்டு இடிஞ்சு போயிடுறான். இந்த டிராயிங்க இளவரசர் சிவானி கிட்டயும் உதய மாதிரியே ஒண்ணு இருக்கும். அந்த டிராயிங்க பாத்துட்டு இளவரசி நந்தினி சொன்ன எல்லா விஷயத்தையுமே சிவானி கிட்ட அந்த பனிப்பெண்ணு சொல்லிட்டு இருக்கா. இந்த பறவைதான் இளவரசியா, இந்த பறவைதான் இளவரசர் கலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறா. அவளும் சரி ஓகே, இதை வச்சாது இந்த சென்டிமெண்ட் இல்லையாது, எப்படியாவது கலை இளவரசர் கிட்ட இளவரசி நந்தினிய பேச வச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு கிளம்புறா. போற நேரம் கரெக்டா சந்திரனும் வந்துடுறான். அச்சுச்சோ போச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல பயந்துட்டே இருக்கா. எங்க போற அப்படின்னு கேட்கவும், இல்ல இல்ல நான் ஒரு விஷயமா பக்கத்துலதான் சும்மா வாக்கிங் மாதிரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சந்திரன் கிட்ட போய் சொல்லிட்டு வேகமா ஓடுறா. சந்திரன் அப்படியே அவளை புடிக்க வருவான், டக்குன்னு மிஸ் ஆகி அவ ஓடிடுவா. சந்திரன் இதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றான். பாட்டி சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு ரொம்பவே கன்ஃபியூஸா சோகமா அவளையே பாத்துட்டு இருப்பான். அடுத்து அப்படியே இவ பின்னாடியே போய் பாப்பான். சந்தேகம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க சிவானி எங்க கலை இளவரசரை காணோம் அப்படின்னு தேடிட்டே இருப்பா. கரெக்டா பின்னாடி வந்து சந்திரன் நிக்கிறான். இவனை பார்த்த
பார்த்ததுவோ செம்ம ஷாக் ஆயிடுறா சிவானி. உடனே சந்திரன் பக்கத்துல வந்து என்ன ஏன் ஏமாத்தின அப்படின்னு கேக்குறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றீங்க இளவரசே அப்படின்னு கேக்குறா. என் மேல பாச காட்டுற மாதிரி நடிச்சு இவ்வளவு நல்லா ஏமாத்திட்டு இருந்திருக்கல, ரொம்ப புத்திசாலிதான் நீ, நல்ல வேலை பண்றன்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்துல கிளாப் பண்றான். இல்ல 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 சந்திரன், என்ன புரிஞ்சுக்கோங்க, நான் எந்த போய் உங்களை சொல்லல, நான் உங்களுக்கு ஏமாத்தவே இல்ல அப்படின்னு சொல்றா. உடனே இவனுக்கு செம்ம கோவம் வந்துருது. அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராயிங்க தூக்கி போடுறான். உனக்கு டைவர்ஸ் பேப்பர் தானே வேணும், உடனே நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு சிவானி செம்ம ஷாக் ஆயிடுறா, என்ன சொல்றீங்க அப்படின்னு யோசிக்கிறா. பாவம் போல பாத்துட்டே இருக்கா. சந்திரன் கோவத்துல போறான். உடனே அவனை கூப்பிட்டுட்டு நான் இளவரசி நந்தினியா இல்லனா இனி பழைய மாதிரி நீங்க நேசிப்பீங்களா அப்படின்னு கேக்குறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்ற அப்படின்னு அவன் கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு, கோவமா பாக்குறான். இவளும் எல்லா விஷயத்தையுமே சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றா. இவ இதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆயிடுறான். ரெண்டு பேரும் ஒரே உடம்புலயா அப்படின்னு அழுதுட்டே கேக்குறான், கோவமா கேக்குறான். இதோட எபிசோட் 11 முடியுது. வாங்க அப்படியே எபிசோட் 12 ஐயும் பாத்துடலாம். எபிசோட் 12 ல ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. சிவானி சொல்றதெல்லாம் சந்திரனுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகுது. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, உனக்கு இனிமே அவ்வளவுதான் மரியாதை, நீ என்ன இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்தது போதும், என் மூஞ்சிலே முழிக்காத, என் கண்ணு முன்னாடி நிக்காதன்னு சொல்லிட்டு செம்மையா திட்டே போயிடுறான். சந்திரன் கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது, ரொம்ப கோவப்பட்டு பேசிடுறான். சிவானியாலையும் தாங்கிக்கவே முடியல, இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன், என்ன நம்பவே மாட்டாரு போல அப்படின்னு ஃபீல் பண்றா. மழை வருது, அப்படியே சிவானியவ விட்டுட்டே போயிடுறான். அப்புறம் இவ வீட்டுக்கு வந்து ரொம்பவே ஃபீல் பண்றா. அப்படியே கொஞ்ச நாளும் ஆகுது. ரொம்ப நாளாவே சிவானி சாப்பிடாம இருக்கா, ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. பனிப்பெண் வந்து எவ்வளவு நாள் தான் இப்படியே சாப்பிடாம இருப்பீங்க இளவரசி, சாப்பிடுங்க கொஞ்சமாவது சாப்பிடுங்க, இளவரசர் எல்லா விஷயமும் தெரிஞ்சு கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றா. ஆனா சிவானியால இது எதையுமே தாங்கிக்கவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் கொஞ்சம் வாக்கிங் போனும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இங்க சந்திரனும் தம்பி கூட ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ரொம்பவே சோகமா இருக்கான். சந்திரனும் பாவம் அழுதழுது மூஞ்சிலாம் வீங்கி போயிடுச்சு. சிவானிய நினைச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உடம்பெல்லாம் கெடுத்துக்கிறான். இங்க சிவானி எப்படியாவது இளவரசர் சந்திரன்ட்ட எல்லா உண்மையும் சொல்லணும், நான் எந்த தப்பும் பண்ணல, நான் நிஜமாவே டைம் டிராவல் பண்ணி தான் வந்திருக்கேன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஆனா நான் எப்படி ப்ரூஃப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவை எடுத்துட்டு நம்புவாரா நம்ப மாட்டாரா, நம்புவாரா நம்ப மாட்டாரான்னு அந்த லீஃப ஒன்னொன்னா பிச்சு போட்டுட்டு தனியா பேசிட்டே புலம்பிட்டு இருக்கா. அப்ப யாரோ பின்னாடி வந்து கோலத்துல தள்ளி விட்டுறாங்க. யாரோ ஒரு பனிப்பெண் மாதிரி தெரியுது. இந்த டைம் நம்ம பனிப்பெண்ணும் இளவரசிய தேடிக்கிட்டே இருக்கா. ஆனா யாருமே காணோ, ஒரு சவுண்டு கூட இல்ல. இளவரசி நந்தினி நந்தினின்னு கூப்பிட்டு பாக்குறா, யாருமே வரல. அப்புறம் மெதுவா சிவானி எங்க இருக்கீங்க, சிவானி எங்க இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. இந்த டைம் கோலத்துல நம்ம சிவானியோட ட்ரெஸ் தெரியுது. அதை பாத்துட்டு பதறி போய் கத்துறா, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறா அழுகுறா. கரெக்டா சவுண்டு கேட்டு காவலாளிங்க எல்லாம் வந்துடுறாங்க. குதிச்சு எப்படியோ சிவானிய தூக்கிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு சந்திரனும் பதறி போய் ஓடி வரான். பனிப்பெண்ணும் ஏன் நீங்க சூசைட் பண்ணிக்கிட்டீங்க, நான் தான் சொன்னேன் இளவரசருக்குள்ள எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டுட்டு பதறி போயிட்டான் இளவரசர் சந்திரன். ரொம்பவே கோபப்படுறான். இப்ப மட்டும் இளவரசியை நீங்க காப்பாத்தலனா நீங்க உயிரோட வெளியில போக முடியாது அப்படின்னு கோவமா கத்துறான். பாவம் டாக்டர், என்ன மன்னிச்சிடுங்க இளவரசே, நீங்க இளவரசை மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இறப்ப என்னால மாத்த முடியாது, என்ன மன்னிச்சிடுங்கன்னு அழுகுறாரு. இந்த டைம் யாரோ ஒரு வயசான தாத்தா ஒரு செகண்ட்ல வந்து நிக்கிறாரு. எங்க இருந்து வந்தாரு அப்படின்னே தெரியல. இளவரசிய என்னால மட்டும்தான் காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இளவரசரும் என்ன சொல்றீங்க, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி விசாரிக்கிறான். உடனே அவரும் இப்ப பேச நேரம் இல்ல, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மந்திரத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. என்னால முழுமையா குணப்படுத்த முடியுமான்னு தெரியல, அவங்களோட அதிர்ஷ்டத்தை பொறுத்துதான். இது என்ன மந்திரம்னா, ஒருத்தவங்க கிட்ட இருக்கிற வாழ்நாள பாதி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது. இந்த மந்திரத்துல ஒருத்தவங்க இறந்துட்டா இன்னொருத்தவங்களும் இறந்துருவாங்க. ஆனா வாழ்
குதிரை கொஞ்ச காலமோ ஒன்னாதான் வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டுட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் உயிர்ல பாதி நான் கண்டி இளவரசி நந்தினிக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். உடனே ரெண்டு பேரையும் உட்கார வச்சு சந்திரனோட பாதி காலத்தை சிவானிக்கு அனுப்புறாரு. அப்படியே காலையில விடுது தாத்தா ஒரு பேப்பரை பனிப்பெண்ணு கிட்ட கொடுக்கறாரு. இளவரசி முழிச்சதோ இந்த அட்ரஸ் வந்து பாக்க சொல்லுங்க, அவங்களோட எல்லா வித கேள்விக்கும் இதுல பதில் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சந்திரன் டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ண சொல்றான். அவரு செக் பண்ணிட்டு எப்படி இது சாத்தியம், உயிர் இருக்கு உயிர் வந்துருச்சு அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாரு. அப்புறம் அந்த தாத்தா இளவரசி எந்திரிக்க இன்னும் நேரம் ஆகும், இன்னும் கண்ணு முழிக்காத பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு, இது கிட்டத்தட்ட ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரிதான், எப்ப முழிக்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது, ஆனா சீக்கிரம் முழிக்கிற வர உங்க ரெண்டு பேர் உயிருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ போறவரை கூப்பிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு அன்னைக்கு சிவானி சொன்னால அந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். இது எல்லாம் உண்மையா, எப்படி ஒரே உடம்புல ரெண்டு பேர் இருக்க முடியும், இதெல்லாம் உண்மையா நிஜமாலுமா அப்படின்னு சந்திரன் கேக்குறான். உடனே அப்படியா அப்படின்னு இந்த தாத்தா ஆச்சரியமா பாக்குறாரு. நான் செக் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு சிவானி உடம்ப செக் பண்ண போறாரு. அவர் ரெண்டு விதமா பேசுறா, இத கண்ணால சந்திரனும் பாக்குறான். உடனே செக் பண்ணிட்டு ஆமா உடம்புக்குள்ள ரெண்டு உணர்வு தெரியுது, இது மாதிரி நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், சீக்கிரம் என்ன விஷயம்னு கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிமிக்கிற நேரத்துல பறந்து போயிடுறாரு. எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல, எப்படி போறாருன்னு தெரியல. பேரு மேஜிக் தாத்தான்னு பேர் வச்சிடலாம். இத விஷயமா பனிப்பெண்ணிட்ட விசாரிக்கிறான். அவளோ எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறா. மேரேஜ் ஆன அப்புறத்துல இருந்து இவளோட பிஹேவியர் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு அவ போடுற ட்ரெஸ்ல இருந்து அவ சாப்பிடுற காரமான விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறா. இப்பதான் உண்மையே புரியுது, ஆனாலும் இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு யோசிக்கிறான். சந்திரனும் அதனாலதான் அந்த பழங்கால பிட தேடிட்டு இருக்காளா அப்படின்னு கேக்குறான். ஆமா அந்த பிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துக்கு வந்ததாவும் சொன்னாங்க, திரும்ப அவங்களோட உலகத்துக்கு போக விருப்பப்படுறாங்க அப்படின்னு அந்த பனிப்பெண் சொல்றா. இத கேட்டுட்டு சந்திரனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருது. என்ன சொல்ற, திரும்ப அவங்க போகணும்னு நினைக்கிறாங்களா, அப்ப அவங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான். ரொம்பவே வருத்தப்படுறான். சந்திரன் மனதளவிலையும் உடம்பளவிலையும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கான். இப்போ அவனுக்கு உடம்பு ரொம்ப முடியாதனால இரும்பிட்டே பேசுறான். இவனை பார்த்ததும் எல்லாருமே பயப்படுறாங்க. இவ வேற அவனோட ஆயுள் காலத்தை பாதி சிவானிக்கு வேற கொடுத்திருக்கான். இப்போ அவளுக்கு உடம்பு முடியலனா கண்டிப்பா இவனுக்கு உடம்பு முடியாம போயிரும். அவ இறந்துட்டானா சந்திரனும் இறந்துருவான். நம்மளுமே கடைசி எபிசோடுக்கு நெருங்கிக்கிட்டே இருக்கோம். இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பாக்கலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் இளவரசிய பார்த்தது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். சிவானிக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது டேப்லெட் போட்டு விடுறதுன்னு ரொம்பவே நல்லாவே பாத்துக்கிறான். கிட்டத்தட்ட இப்போ அவ ஒரு கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்கா. வெளிய சூரிய ஒளியில படுக்க வச்சுட்டு அவகிட்ட தனியா ஃபீல் பண்ணி பேசிட்டே இருக்கான். இந்த டைம் சர்வன்ட் வரா, இவளை கொலை பண்ண முயற்சி பண்ணது யாரு எனக்கு இளவரசி மேல பொறாம இருந்துச்சு, நீங்க எப்பவுமே அவ கூடயேதான் இருக்கீங்க, அதனாலதான் எனக்கு கோவப்பட்டு அவளை கொலை பண்ணணும்னு தோணுச்சு, என்ன மன்னிச்சிடுங்க இளவரசின்னு கதர்றா. இத கேட்டுட்டு செம்ம கடுப்பாயி அவளை அடிச்சே வெளியே துரத்திடுறான் இளவரசர் சந்திரன். இங்க சிவானி பாத்துட்டு சந்திரன் ரொம்பவே அழுகுறான். எந்திரிங்க இளவரசி நந்தினி, இளவரசி நந்தினி எந்திரிங்க, ஏன் இப்படி படுத்துட்டே இருக்கீங்க, இங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாட நான் உங்களுக்காக ஏன் கையால சமைச்சிருக்கேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல காரமா சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் எந்திரிக்க மாட்டீங்க, இங்க பாருங்க சீக்கிரம் எந்திரிங்க, நல்லா டேஸ்டா சமைச்சிருக்கேன், நான் உன்ன வெளியெல்லாம் கூட்டிட்டு போறேன், நான் பேசுறது உனக்கு கேக்குதா அப்படின்னு ஃபீல் பண்றான். இப்போ என்ன தள்ளி விட்டுறாதீங்க, என்ன தள்ளி விட்டுறாதீங்கன்னு வேகமா சிவானி முழிக்கிறா. இப்போ எதிரில சந்திரன் இருக்கிறத பாத்துட்டு இளவரசி அன்னைக்கு நான் சொன்னது உண்மைதான், பொய் இல்ல, நிஜமாவே நாங்க ரெண்டு பேரும் தான், அவ உடம்புக்குள்ள நானும் வந்திருக்கேன், அன்னைக்கு சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு பதட்டத்துல அன்னைக்கு சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்றா. இத கேட்டுட்டு சந்திரன் அப்படியே அவளை கட்டி பிடிச்சுக்கறா. நீ எதுவுமே சொல்ல வேணாம், நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்றான். இவளும் அப்படியே அழகா சிரிக்கிறா. அப்போ நீங்க ஏன் கிரவுன் பிரின்ஸ் ஆகல, எனக்காக விட்டு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. எனக்கு சொந்தமானவ நீ இங்க இருக்கப்போ எனக்கு அந்த பதவி ஒன்னும் பெருசு இல்ல அப்படின்னு சொல்றான். அப்படியே பக்கத்துல வந்து நீ என்ன காதலிக்கிறியா அப்படின்னு கேக்குறான். அவளும் வெக்கப்பட்டுட்டு ஆமா அப்படின்னு தலையாடுறா. அப்படியே ஃபீலிங்ஸோட சிவானிய இறுக்கமா ஹக் பண்ணிக்கிறான். நீ எதை நினைஞ்சு கவலைப்படாத, நீ என்னோடவ, எனக்கு மட்டும்தான் சொந்தமானவ, இனி உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்னு முடிய தடவி கொடுக்கறான். பாசமா பேசிக்கிறாங்க. இதோட எபிசோட் 12 முடியுது. நாளைக்கு எபிசோட் 13 14 பாத்திரலாம். எப்பொழுது சொல்ற மாதிரி நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.